கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு முன்பாக நாம் அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். நேசிகதான அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்குது என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய நன்மையினாலே நீர் எங்களை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசு ஆவியானவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேற்றி, எங்களை பராமரித்து, எங்களை போஷித்து, எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, எங்களை பலப்படுத்தி, எங்களுக்கு சகாயராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய வார்த்தை பகிரும்பொழுது தேவனாகி கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக, உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் இதை கேட்கிற ஒவ்வொரு தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசாவியானவர், நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வல்லமை நிறைந்ததாக, நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கையிலே பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனமானது நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நமக்கு அநேக கேள்விகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், ஆண்டவரை நான் பார்க்க முடியுமா? ஆண்டவரோடு கூட பேச முடியுமா? ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியுமா? உண்மையான தெய்வம் ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி பல கேள்விகள் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான தெய்வம். அவர் இந்த உலகத்திலே அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்று சொன்னால் அருமையான வசனங்களே நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வேதாகமத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த பரிச வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிறதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு வசனங்களை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:28 நான் வாசிக்க விரும்புகிறேன். அதில் பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே, 1 கொரிந்தியரிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற நம்மை தேவன் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை அவர் வாழ்வதற்காகவே அழைக்கிறார். நம்மை மரணத்திற்காக அல்ல, சாவதற்காக அல்ல, நாம் அலைந்து திருவதற்காக அல்ல, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே பார்க்கும்பொழுது தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் அவர் தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த அருமையான வசனங்களை பார்க்கும்பொழுது இந்த கடிதத்திலே இந்த வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்பொழுது அந்த நாட்களிலே இந்த கிரேக்க ரோம சாம்ராஜ்யத்திலே அவர்கள் அதிகமாக மனிதர்களுடைய சொற்பாற்றல்களையும் அதிகமாக மேடை பேச்சுக்களையும் மாத்திரமில்லாமல் உலக காரியங்களையும் உலக மேன்மைகளையும் அவர்கள் பெரிதாக கருதினார்கள். அந்த சபையிலே, கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளானவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் சிலுவையின் வார்த்தையும் அதை மேன்மையாக எண்ணாமல் அந்த சிலுவையினுடைய அந்த பாடுகளையும் அந்த சிலுவையினுடைய அன்பையும் அவர்கள் மேன்மையாக எண்ணாமல் மனிதருடைய உயர்ந்த பேச்சுகளையும் மனிதருடைய அவளுடைய உயர்ந்த மகிமையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவர்கள் அதிக மேன்மையாக கருதினார்கள். சபையிலே
பலவித குழப்பங்கள் இருந்தது, வேத குழப்பங்கள் இருந்தது. சபையிலே, அந்த கொரிந்து சபையிலே பலவித பிரிவினைகள் இருந்தது. விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மேட்டமையான காரியம் இருந்தது, அவளுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருந்தது, தேவனுடைய அன்பு அவளுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. அதற்காகத்தான் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அவர்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக அவர்களுக்கு இந்த வசனத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 1:19 பார்க்கும்போது அதிலே அவர் எழுதுகிறார், அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதுகிறது. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா என்று சொல்லி இங்கே வேதவசனத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு இந்த சிலுவையின் உபதேசமானது பைத்தியமாக தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம், இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள், இன்றைக்கு கிறிஸ்துவாகிய அநேகர் சொல்கிறதான வார்த்தைகள் இன்றைக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் தேவனுக்கு ஞானிகளுடைய ஞானமானது அவருக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. இன்றைக்கு பார்க்கும்பொழுது தேவனுடைய ஞானமானது இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளுக்கு பைத்தியமாக தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அதைத்தான் இங்கே அருமையாக அவர் விளக்குகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இல்லாதவைகளை அவர் தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த அன்பைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்கிறார், சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அன்பை அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பட்ட அந்த பாடி நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த நிமித்தமாக. அதை தான் நம் வசனங்களை வாசிக்கிறோம். லூக்கா 19:10 நாம் வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி. யோவான் 10:9 நாம் வாசிக்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். யோவான் 10:11 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 11:25 பார்க்கும்பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் அன்பு நிறைந்த தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற இல்லாதவைகளை அவர் தெரிந்து கொள்கிற தேவன். இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது அநேகர் நம்மிடத்தில் எந்த காரியம் இல்லையோ அந்த காரியத்தை தான் அவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லி நம்மை அற்பமாக எண்ணுவார்கள். அநேக நேரங்களே நமக்கு இருக்கிற காரியங்களை அவர்கள் ஒருவேளை பெருமையாக சொல்ல மாட்டாங்க, இருக்கிற காரியங்களை வைத்து இப்போ மற்றவரை ஒருவேளை அதை ஊக்குவிக்க மாட்டார்கள். இல்லாத காரியங்களை சொல்லியே அவர்கள் நோகடிப்பார்கள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் இல்லையோ அதை விட்டு விடுவார். எந்த காரியம் நமக்குள்ளே இருக்கிறதோ அதை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும்பொழுது உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு நிறைய காரியம், அவருடைய வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதி இருக்கலாம், நிறைய காரியங்கள் அவளுக்கு அநேகரை தெரிந்திருக்கலாம், அவளுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் இருக்கலாம். ஆனால் அவளுக்கு என்னதான் ஞானம் இருந்தாலும், என்னதான் காரியம் இருந்தாலும், அநேக நேரங்களே அவர்களுக்கு தேவனை அறிகிற அந்த அறிவானது அவளுக்கு இல்லை, தேவனை நேசிக்கிற அந்த காரியமானது இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று சொன்னால், என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு காரியம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியம், தேவன் மீது அன்பு கூறுகிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நம்மை, இல்லாதவளாகிய நம்மை, அற்பமாக எண்ணப்படுகிற நம்மை அவர் தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் பிரியமானவர்களே, ஏன்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கும்பொழுது அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலை ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு
தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையிலே பலவித போராட்டங்கள், அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே, அநேக சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, அநேக குழப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே, மரண எண்ணங்கள், அவிசுவாசமற்ற ஒரு வாழ்க்கை, இயேசு யார் என்று தெரியாத ஒரு வாழ்க்கை, தேவன் யார் என்று தெரியாத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருப்பார் என்று சொன்னால், அவருக்குள்ளே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நாம் அவரிலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அவர் நம்மளே நிலைத்திருப்பார் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்மை தெரிந்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான தேவ மகிமையை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களான அனைத்தையும் அவர் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவருடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் தேவை என்று சொன்னால், தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும், தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும், தேவனுடைய பரிபூர்ணத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும், தேவனுடைய அந்த இரக்கத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமான வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே கூட, என்னுடைய வாலிப நாட்களிலே நான் தேவனை அறியாதவனாக இருந்தேன். தேவன், நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே வளர்ந்தாலும், ஒரு போதருடைய மகனாக இருந்தாலும், நான் இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவ வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், இந்த இல்லாத ஒன்றுமில்லாத என்னை, அற்பமாக உலகத்திலே அற்பமாக எண்ணப்பட்ட என்னை தேவன் தெரிந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையை ரட்சித்தார். என்னை தெரிந்து கொண்டு என்னை இருக்கிறவர்களாக தேவன் அழைத்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அவருடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே என்னையும் நீர் தெரிந்து கொள்ளும் என்று சொல்லி சொல்வீர்கள் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான எல்லாவித பரலோக ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் போதுமாக இருக்கிறார். அவர் உங்களை உள்ளவிலாக அவர் மாற்றுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். அவர் உங்களை இருக்கிறவர்களாக மாற்ற போதுமானவராயிருக்கிறார். இந்த அருமையான வேளையில் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்காக இன்றைக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்களை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட எங்களை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் எங்களை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் கண்டபடியினால, ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தபடியினால,
எங்களை பாவ சேட்டிலிருந்து நீர் எங்களை தூக்கி எடுத்தபடினால, எங்களை ஒளியான சேட்டிலிருந்து நீர் தூக்கி எடுத்தபடினால், ஒன்றுக்கும் உதவாத எங்களை தேடி வந்தபடினால, உலகத்தினால் அற்பமாக எண்ணப்பட்ட எங்களை, இழிவாக எண்ணப்பட்ட எங்களை ஆண்டவரே நீர் தேடி வந்தபடியினாலே இன்றைக்கு நாங்கள் உயிர்வுள்ளவர்களாக வாழ்கிறோம், உள்ளவிலாக வாழ்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே உம்மிலே நாங்கள் அறிந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரே அறியாமலாக இருந்தாலும் நாங்கள் உமக்குள்ளே அறிந்தவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே மக்கள் ஏறாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இழிவான சூழ்நிலை இருக்கலாம், ஒரு வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, தேவனை அறியாத ஒரு சூழ்நிலை, உம்முடைய உண்மையான இந்த அன்பை, அந்த மகத்துவமான அன்பை அறியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே என்னை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை உள்ளவிலாக அழைத்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லும் பொழுது, நீருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தாமதியாமல் வருவதற்கு போதுமானவராயிருக்கு. அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், அவருடைய வாழ்க்கையை மாற்றவும், ஆண்டவரே அவளை அழைத்துக்கொள்ளும், தெரிந்து கொள்ளும், உடைய பரலோக அந்த ஆண்டவரே நித்திய ஜீவனையுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் அதை கொடுப்பதற்கு கிருபை நிறைந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் பைத்தியமானவைகள். ஆண்டவர் என்னுடைய சிந்தைகள் எல்லாம் அநேக நேரத்தில் என்னுடைய மாம்சத்தின் எண்ணங்கள் பைத்தியமானவைகள். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒருவேளை எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகம் எதிர்பார்க்கிற பேர், புகழ், பதவி, இப்படிப்பட்ட காரியங்கள், உயர்ந்த கல்வி, உயர்ந்த ஞானம், ஆண்டவரே உயர்ந்த சொற்பொழிவாற்றல், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உமக்குள்ளே நாங்கள் காணப்படும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கிருபை, அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோக வாசனை, அந்த பரலோக மேன்மை ஆண்டவரே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வந்தால் போதும், நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அப்படியே வாழ்க்கையிலே அது அப்படியே நடக்கும், அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களை அதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இப்பொழுது இந்த ஜெபிக்கிற வேலையிலே அப்படியே வல்லமையுடைய வாட்டிலே கடந்து போகட்டும். அப்படியே வியாதிகள் ஆண்டவரே அதிலிருந்து ஒரு முழு சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அவருடைய ஆண்டவரே பாப பிடியிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை அவள் அடையட்டும் அப்பா. ஆண்டவரே அவருடைய வாட்டில் இருக்கிறதான பிரச்சனைகள் மாறட்டும், அவருடைய வாட்டில் இருக்கிறதான அவிசுவாசத்தின் எண்ணங்கள் மாறட்டும். ஆண்டவரே முகு பிரியமான ஜனங்களாக மாறுவார்களாக. அவருடைய வாழ்க்கை இப்பொழுதே நீ தொடுவீராக, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் தொடுவீராக, அவருடைய சூழ்நிலை கர்த்தர் தொடுவீராக, அவருடைய கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவீராக அப்பா. ஆண்டவரே முகம் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல தெய்வன் ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. எல்லாவற்றும் அன்பு கட்டில் படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லு.